கோவை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 5 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு, இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் 3 தேதியான இன்று தமிழகம் மற்றும் புதுவையினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பிடத்தக்க வகையில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல 4 தேதியான நாளை தமிழகத்தினுடைய அநேக இடங்களிலையும் புதுவை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்களிலையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 5 தேதியிலும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக 10 மேற்பட்ட மாவட்டங்களில், மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல அதிக அளவுல இந்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 தேதியும் அதே போலதான் தென் மாவட்டங்களுக்கான மழையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் டெல்டா பகுதிகளிலும் கூட அந்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், மத்திய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களையும் அந்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தொடர்ச்சியாக 7 தேதி மற்றும் 8 தேதியிலும் கூட இந்த மழைப்பொழிவானது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த 5 நாட்களிலுமே, குறிப்பிட்ட 5 நாட்களிலுமே சரி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிக அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மத்திய மற்றும் தெற்கு மாவட்டங்களிலையும் அநேக இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இந்த வெப்பநிலையானது இருக்கும் எனவும், குறைந்தபட்சம் 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரை வானம் ஓரளவு இந்த நகரின் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு வீசக்கூடும் எனவும், அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கூட வீச வாய்ப்பு இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.